வயிறு வழி தாட்டார், வயிறு வழி டாக்டர். கவலையே போடாதீங்க, அதுக்குத்தானே எங்க கைராசி டாக்டர் கண்ணுச்சாமி இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் நீங்க இருப்பீங்க, நான் இருப்பனா? சும்மா வலிக்குது வலிக்குது, என்ன வலின்னு தெளிவா சொல்லியா, அப்பதானே வைத்தியம் பண்ண முடியும். அப்படியா? அப்படின்னா உனக்கு உடனே சிறுகுடல், நுரையீரல், கல்லீரல், இசிஜி, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். கொஞ்சம் தான், 20,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டீங்கன்னா அட்மிஷன் போடலாம். இது 20,000 ரூபாயா? என்ன வச்சு நீ ஒண்ணும் பண்ண முடியும்? கைராசி டாக்டர் சொன்ன நீ என்னையா பண்ணுது? பரவாயில்லையா, இப்பதான் அந்த டாக்டர் சொன்னேன், இன்ன மொத்தமே தவிர சொல்லியா ஓடாமட்டே சொல்லி போடுறேன். ஒரு 20 புரோட்டா, ஒரு 10 ஆம்லெட், ஒரு 10 தோசை, அப்படியே குபேரம் கிடைக்க போன 10 முட்டை போவண்டா, இவ்வளவுதான் டாக்டர் சாப்பிட்டேன். நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு கெடா விருந்து வேற, நம்ம செலவன வேற கூப்பிட்டுருக்கிறாரு, அது போதுமென்றதா லைட்டா சாப்பிட்டு வந்த டாக்டர். ஆனா பாவி, ஒரு குடும்பமே 2 நாளைக்கு உட்காந்து சாப்பிடறது ஒத்தையா தின்னு என்ன சாப்பிட்டதா கேக்குற? உனக்கு வயிற்று வலி மட்டுமாடா, உடல் வலியும் சேர்ந்து வந்திருக்கணும். இரு இரு, இந்த ஆஸ்பத்திரியிலேயே இருக்கிற ரொம்ப பெரிய மாத்திரையா உனக்கு கொடுக்குறேன், அப்பதான் போய் உனக்கு பெரிய மாத்திரையா கொடுக்க, இந்த மாத்திரை கொடுங்க, அப்பதான் உனக்கு சரியோ. என்னடா மாத்திரை நீ கொடுக்க சொல்ற? எனக்கு ஒரு வழி பண்ணி விடுங்க. நல்ல டாக்டர் போய் பார்க்கலாம். அப்ப நானே சம்பளம் வாங்கிட்டு செஞ்சி வச்ச செலமாதிரி இருக்கிறிய. ஆமாமா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்க டாக்டர் சி நர்ஸ் வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஏற்கனவே இங்க ஒரு டப்பா தலைய உட்காந்துட்டு என்ன கொண்டுகிட்டு இருக்கிறான், அது ஒண்ணும் பிரச்சனை. நர்ஸ் சரி, நீ நர்ஸ் வேலைக்கு எல்லாம் வேண்டாம், எனக்கு வேணா பர்சனல் செகண்ட் டப்பியே வேற இருக்கிறியா? ஐயோ சார், எனக்கு அதான் பார்க்க தெரியாது, நர்சல மட்டும் தெரியும். அட, நீ ஊருக்குள்ள நர்சாவே இருந்துட்டு போ, எனக்கு மட்டும் பரவாயில்லை சேர்த்து எடுத்துக்க. ஓகே ஓகே ஓகே. என்ன நடக்குது? வாவ், குஞ்சு பண்ணி நீயா? எல்லாம் ஐ அம் குஞ்சு பண்ணி இல்ல, ஐ அம் கமாண்டர் கந்தசாமி. ஆமா, இவரு கமாண்டர் கந்தசாமி. அவரு பத்தி பேசல இங்க இருக்கு. வாங்க சார், உங்களை செல்வனை கூப்பிட்டாரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். செல்வனை கூப்பிட்டாரா? டேய், நான் போயிட்டு வர்றதுக்குள்ள பிள்ளைகிட்ட ஏதாவது அப்படி இப்படி பண்ணிடாதா? பார்க்க வர மாதிரி
கேளுயா. ஆமா, இந்த டாக்டர் எப்படி? அவரை பத்தி சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. நீ கேக்குறியேன்னு சொல்ற. மாசமான சம்பளம் கொடுக்கறாரோ இல்லையோ, கொஞ்சம்